அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம டென்த்து ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கோம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் யூனிட்டில் புக் பேக்கில் ஃபோர்த்து கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு காரணம் இப்போ வரப்போகிற எக்ஸாம் நீங்கள் நிறைய மார்க் வாங்கணுன்னா தொடர்ந்து ஃபிசிக்ஸ் வித்து ஜேபி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தொடர்ந்து பார்ப்போம் ஸோ இன்றைக்கி யூனிட் ஒன்னில் ஃபிசிக்ஸில் யூனிட் ஒன்னில் புக் பேக்கில் ஃபோர்த் சம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பிளானட்டோட மாசோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் எம் ஒன் எம் டூன்னு எடுத்துருக்கேன் நிறைகளின் தகவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டூ இஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி அந்த ரெண்டு கோல்களின் ஆரங்களின் விகிதம் ரேஷியோ ஆஃப் த ஏர் ரேடியஸ் ஃபோர் இஸ் டூ செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கிராவிட்டியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க புவியீர்ப்பு முடுக்கங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறது ஸோ எப்படி பார்க்குறோம் எம்முன்னு ஒரு கேரக்டர் இருக்குது ஆர்னு ஒரு கேரக்டர் இருக்குது ஜின்னு ஒரு கேரக்டர் இருக்குது இப்போ இது மூணுக்கும் தொடர்புடைய ஃபார்முலா நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா வி நோ தட் ஜி எம் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதில் கேட்டிருக்கிறது ஜி அதை மட்டும் அங்கே வச்சுருக்கேன் ஆர் ஸ்கொயரை இந்த பக்கம் பிடி தள்ளி விட்டுருவோம் எம் பை ஆர் ஸ்கொயர் இப்போ ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் ஜி ஒன் எம் ஒன் ஆர் ஒன் ரெண்டாவது கேஸை பொறுத்த வரைக்கும் ஜி டூ இஸ் ஈக்குவல் டூ ஜி எம் டூ ஆர் டூ ஸ்கொயர் அப்படின்னு இப்போ என்ன சந்தேகம் வரலாம் நமக்கு ஏன் சார் இந்த கேபிட்டல் ஜிக்கு மட்டும் ஒன் டூ போடலை அது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஈர்ப்பு மாறலி அதனால் அதுக்கு ஒன் டூன்னு போடல அது கான்ஸ்டன்ட் ஸோ இப்போ நான் ஜி ஒன் பை ஜி டூ கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்ணேன் ஸோ ஜி ஒன் என்ன ஜி எம் ஒன் பை ஸோ அப்போ ஜி ஒன் பை ஜி டூ இஸ் ஈக்வல் டூ ஜி எம் ஒன் பை ஆர் ஒன் ஸ்கொயர் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாத்திரேன் அப்போ கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் ஸோ இப்போ எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்போ ஜி ஒன் பை ஜி டூ இஸ் ஈக்குவல் டூ எம் ஒன் பை எம் டூ இந்த எம் ஒன் இந்த எம் டூ எடுத்துருக்கேன் ஆர் டூ ஸ்கொயர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஸோ இப்போ இதில் எம் ஒன் பை எம் டூ இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது இதை நான் எம் ஒன் பை எம் டூ அப்படின்னு எடுக்கணும்னா டூ பை ஃபைவ்னு எடுத்துக்கலாம் அதே ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் ஆர் ஆர் டூ ஸ்கொயர் பை ஆர் ஒன் ஸ்கொயர்னா ஆர் டூ ரெண்டாவதாக இருக்குது அப்போ செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் ஆர் ஒன் ஃபஸ்ட்டு நாலு அப்போ சிக்ஸ்டீன் இப்படி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல எம் ஒன் பை எம் டூக்கு பதிலாக டூ பை ஃபைவ் போட்டிருக்கேன் ஆர் டூ ஸ்கொயர் பை ஆர் ஒன் ஸ்கொயருக்கு பதிலாக ஃபார்ட்டி நைன் பை சிக்ஸ்டீன் போட்டிருக்கேன் ஸோ இதை இனிமேல் கட் பண்ணிடலாம் ஒன்று எட்டு ஸோ அப்போ

நிச்சயமாக நீங்கள் இந்த சமம் புரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் தொடர்ந்து ஃபிசிக்ஸ் வித் ஜேபிங்கிற யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தோடு உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்